குட் மார்னிங் மை டியர் அப்புக்குட்டீஸ் உஷாவின் பயணங்கள் இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காத்தால ஒரு சின்ன படித்ததில் பிடித்தது எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருந்தது ஒரு கல்விக்கு நிதி அளிச்சவங்களை பாராட்டுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் போயிருக்காரு அந்த ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரு நிகழ்வை ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது அந்த ஃபங்க்ஷன் வந்து குழந்தைங்க படிப்புக்காக நிதி உதவி பண்ற ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ல அவர் நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு ஒரு 70 வயசு மதிக்கத்தக்க பெரியவர் அவரை வந்து மேடைக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவர் இல்லை எனக்கு பேசவே வராது என்னை விட்டுடுங்க அப்படிங்கிறாரு இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் இருக்கவங்க எல்லாருமே அவர் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துருக்கிறதுனால அவர் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவர் அப்படியே வெக்கத்தோட ஒய்ஃபை பார்க்குறாரு ஒய்ஃபு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் படிக்கட்டில் ஒரு மாதிரி தயங்கி 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 எழுந்து போகிறாரு போயிட்டு ஐயா பேசுங்க நீங்கள் ரொம்ப நிறைய நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நிறைய பைசா வந்து டொனேட் பண்ணியிருக்கீங்க அதனால கண்டிப்பாக நீங்கள் பேசணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் மைக்கை கொடுக்குறாங்க அவர் எனக்கு மைக்கை வாங்கிட்டு எனக்கு பேச தெரியாது பேச தெரியாது பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூணி கூறுகிறாரு டக்குன்னு அவங்க பார்த்தோன்னா அவங்க வைஃப் எழுந்து வராங்க எழுந்து வந்து மைக்கை அவர் கேட்டால் ஸ்ட்ராங்காக பிடிச்சு ஆ இப்போ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு கீழே வந்து அவங்களோட இருக்கையில் உட்காந்துக்கிட்டாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா பார்த்தீங்களா எனக்கு வந்து பேசவே தெரியல முதல்ல எழுந்துவான்னு சொல்லும்போது என் ஒய்ஃப் தான் கண்ணாசைப்பில் போயிட்டு வான்னு சொன்னாங்க பேச தெரியாத என்னை வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து அவங்க தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க தான் இவ்வளோ பைசா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் கொடுத்தாங்க ஆனால் பேரை மட்டும் என்னோட பேரை போட சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் அம்மா நீங்களும் மேலே வாங்க நீங்களும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே இருக்காங்க அவங்க மேலே வராங்க வந்த உடனே அவங்க ரெண்டு பேரையுமே வந்து பொன்னாடை போர்த்துறாங்க அது வந்து ஒரு அழகான இளமை கடந்த முதுமையில் ஒரு காதல் அங்கே வந்து பரிச்சயமான மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு அவர் வந்து எழுதியிருக்காரு ரொம்ப 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 ரசிக்கத்தக்க விஷயம் இதில் முக்கியமானது என்னென்னா அவர் எழுதியிருக்கிறதுல தீராத காதல் தானே இந்த பொய்யான வாழ்வின் உண்மையான உயிரம்சமாக விளங்குகிறது இப்படி ஒரு காதல் பெற்றது வரமே அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த மாதிரி ஒரு காதல் அந்யோன்யம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்னைக்கு உஷாவின் பயணங்கள்ல நம்ம எங்க கிளம்பிட்டோம்னா த சில்க் சிட்டி காஞ்சிபுரம்க்கு போறோம் விதவிதமான பட்டுப்புடவைகளை பார்க்க போறோம் இப்போ வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் ஷாப்பிங் பிளாக் பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் லைவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ